वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमतिरये नष्टप्रायेषु अपात्रेषु नित्यं भागवत सेव्या भगवती उत्तम श्लोके भक्ति भगवती नैष्टिके इनके नाम पार्क भगवदीता मुदल अध्याय ट्रांसलेशन सभा चरणारविंद भक्ति वेदांत स्वामी श्रील प्रभुपाद की जय। Now, only by the English language. With the destruction of dynasty, the eternal family tradition is vanquished, and thus the rest of the family becomes involved in irreligion. Hare Krishna, Hare Krishna. Om Ajnana Timiram Vasya Ajnana Anjana Shalakaya Chakshurindukam Yena Tasmai Shri Gurave Namaha. श्री चैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकृतं निश्चयं कृतार्थपदान्तिकं वन्देऽहं श्री गुरु श्रीयुता पदकमलं श्री गुरुं वैष्णवं च श्री रूपं साकिरचार्थं सहगण रघुनाथान्वितं पुंस जीवं सद्वैतं सावधूतं परिचयं सहितं कृष्ण चैतन्य देवं श्री राधा कृष्ण पादां सहगण ललिता श्री कांचन गौरांगे राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरि वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यः च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्री प्रसाद हरे कृष्ण 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 हरे हरे राम हरे राम राम हरे कृष्ण। और इनके पाकूड़े श्लोकम अर्जुन पैसकूड़े श्लोकम। So in the Shlokatala, Arjuna Vandha value system. So value system na Tamil and Vata Terila, but the Puriyu Nanikala. Values. Values of life. Pudhuva in the Kulakatala, value of life yara pesamani. Rights of life and death. Human rights. And a human value on the human rights card. And the human rights in the animal person and the Albatin Ibnambeshra. And Naraya Pakul. And the Bajpa thing of the human rights under the Indian constitution, the Saktam. அதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு எப்ப தெரியும்னா பகவத்கீதை படிச்சாதான் இல்லைன்னா அது சரி மாதிரிதான் சொல்லும். நீங்க ஹியூமன் ரைட்ஸ் படிச்சீங்கன்னா கரெக்டா தானே இருக்கும்னு நினைப்பீங்க. சில விஷயங்கள் கரெக்டா இருக்கணும், அது நிறைய விஷயங்கள் தப்பு இருக்கு. ஆனா அது பகவத்கீதை படிச்சாதான். சோ இங்க ஹியூமன் வேல்யூஸ் லைஃப்ல வேல்யூஸ் அர்ஜுன அர்த்தம் பேசு குல தர்மா சனாதனஹா அப்படிங்கிறார். குல தர்மா சனாதன, குல தர்மானா ஃபேமிலி ட்ரெடிஷன். வர்ணாசிரமம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா மனிதனை நாலா பிரிக்கிறாங்க. அது
குணத்தாலையும் அவங்களோட செயல்கள் வச்சுதான் நாளா பிரிக்கிறாங்க, பிறப்பு வச்சு கிடையாது. நல்லா புரிஞ்சு, பிராமணா க்ஷத்ரியா வைஷ்யா சூத்ரா அப்படிங்கிறது ஒருத்தரோட குணம், அவரோட செயல் வச்சுதான் நாளா பிரிக்கிறாங்க. அப்போ பிராமணர்களாகட்டும் யாராகட்டும் சில ட்ரெடிஷன்ஸ் இருக்கும், அது கடைபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ட்ரெடிஷன் வந்து நம்ம கடைபிடிச்சே ஆகணும். இப்போ உதாரணத்துக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குன்னு வைங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸோ இல்லை ப்ரைவேட் ஆஃபீஸோ எதுவும், அவங்களுக்கும் ஒரு ட்ரெடிஷன் இருக்கும், இது இப்படித்தாங்க செய்யணும் அப்படின்னு ஒரு ட்ரெடிஷன் வச்சிருக்கும், கண்டிப்பா இருக்கும். அது வந்து மாத்தி செய்யமாட்டோம், ஆனா அதனால அது மூடத்தனம் சொல்றது. ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் இருக்கு, அப்கோர்ஸ் இன்னைக்கு வந்து இந்த ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சில மூடத்தனமான விஷயங்கள் செய்யறது உண்டு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ட்ரெடிஷன் சொல்லிட்டு தப்பு தப்பா சில செய்யறாங்க. நான் முன்னாடி சொன்னபடி பகவத்கீதா பாகவதம் படிச்சா மட்டும்தான் எது மூடத்தனம் எது உண்மையிலே ட்ரெடிஷன் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கோ, புரியாது. யங் ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த கடவுள் இந்த ஃபேமிலி ட்ரெடிஷன்ஸ் இது மேல நம்பிக்கை வரமாட்டேங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா வீட்டில் இருக்கிற பெரியவங்க தான் இங்க அர்ச்சனர் தான் பேசுறாரு. இந்த ஸ்லோகம் பொருளுரை படிச்சுன்னா இந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க மேபி அவங்க ஒரு காரணமா இருந்தாலும் கம்ப்ளீட்டா அவங்களும் சொல்லக்கூடாது. அவங்களும் ஒரு காரணம், வீட்டுல பெரியவங்களும் ஒரு காரணம், அவங்க வந்து சொல்லி கொடுக்காம விட்டாங்க. அவங்களே ஏன் சொல்லி கொடுக்கல அப்படின்னா மேபி அவங்க அப்பா அம்மா அவங்க சொல்லி கொடுக்காம இருந்திருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்களும் சொல்லி கொடுக்காம விட்டுருந்தோம். சோ இங்க அர்ஜுனர் சொல்ற இந்த வீட்டுல இருக்கிற பெரியவங்க வந்து இந்த ஃபேமிலி ட்ரெடிஷன்ஸ கேரி ஆன் பண்ணணும். ஆனா ரொம்ப முக்கியம், ஏன் கேரி ஆன் பண்ணணும் அந்த ட்ரெடிஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு விளக்கம் கொடுக்க முடியலன்னா நாஸ்திகம் பேச ஆரம்பிச்சு. இன்னைக்கு உலக நிறுத்தல இந்தியாவில தமிழ்நாட்டுல நாஸ்திகம் ஜாஸ்தியா பேசுறதுக்கு காரணம் இந்த ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ்க்கு அர்த்தம் தெரிய மாட்டேங்குது, ஏன் பண்றாங்க. அதுக்கு பதில் கொடுக்கலாம், யங்கர் ஜெனரேஷன் கெட்டு போயிடுவான், நோ டவுட். ஏதாவது செய்யறோம், இப்ப இறந்து போயிட்டா நிறைய ஃபார்மாலிட்டிஸ் பண்றோம், ஏன் பண்றோம் அப்படின்னா அது சரியான விளக்கம் கொடுக்கணும். கொடுக்கலாம் நாஸ்திகம் உண்டு. இன்னைக்கு அது கொடுக்காதனால்தான் ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்கு. சோ இங்க அர்ஜுனர் வந்து இந்த ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலினாலே அவர் சொல்றாரு அதர்மோ அபிபவத்யுதா, அதர்மங்கள் வந்துடும். உண்மை அதர்ம வழியில போக ஆரம்பிச்சு. சோ அதர்ம வழியில போகும் பொழுது கண்டிப்பா அவங்களுக்கு என்ன நடக்கும்னா, சும்மா அது சிம்பிளா சொல்றேன், அவங்களோட முன்னோர்களுக்கு நிறைய பிரச்சனைகளும் மேபி அவங்க நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்காரு, அவங்க சபிச்சிருவாங்க, நம்ம முன்னோர்கள் சபிச்சிருவாங்க. ஆனா அதெல்லாம் அவங்களால சயின்ஸ் எல்லாம் வச்சு ப்ரூவ் பண்ண முடியாது. இது வேதத்துல இது நீங்க பத்ம புராணம் படிச்சீங்கன்னா லார்ட் சிவா வந்து இது சம்பந்தப்பட்ட கதையெல்லாம் சொல்றார். பார்வதி பத்ம புராணம் அதுல கீதா மகாத்மியம் அப்படின்னு வருது, அது லார்ட் சிவா இதை பத்தி பேசுறார். முன்னோர்கள் சபிச்சிருவாங்க, அந்த சாபம் ஃபேமிலியில வரும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு மெட்டீரியல் பிரச்சனைகள் நிறைய வரும், பௌதீகமான பிரச்சனைகள், பண பிரச்சனையா இருக்கலாம், உடல் ரீதியா இருக்கலாம், இல்ல வேற பலவிதமான பிரச்சனைகளும். அர்ஜுனர் இங்க அதை பேசுற நீ அதர்ம வழியில போயிடுவார், எல்லாம் அதர்மமா நடக்கும். அப்ப எது தர்மம் எது அதர்மம் தெரிஞ்சுக்கணும்னா சாஸ்திரம் படிச்சே தீரணும். இது பகவத்கீதால கிருஷ்ணர் அழகா 16வது அத்தியாயத்துல சொல்றார்.
तस्मात् शास्त्र प्रमाणन्ते कार्य अकार्य व्यवस्थितौ। कार्य अकार्य यद कार्यम यद अकार्यम அப்படிங்கிறது சாஸ்திர பிரமாணம் பேர். சாஸ்திர பிரமாணம் வச்சுதான் கண்டுபிடிக்க முடியுமோ தவிர என் மனசுக்கு இது பிடிச்சிருக்கு என் மனசுக்கு இது பிடிக்கல அப்படி முடிவெடுக்க போதாது. ரொம்ப இது நம்ம வருகிற கிளாஸ் இருக்கு. ஏன்னா மனசு நம்மளை ஏமாத்தும். அதனால சாஸ்திரம் படிக்கும். இங்க அர்ஜுனர் பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் படிச்சீங்கன்னா அதாவது ஃபார் சைட்டட்னஸ் அப்படின்னா ஒரு காரியம் பண்றதுக்கு முன்னாடியே அதோட கான்சிக்வன்சஸ் அதாவது இந்த காரியம் பண்ணா ஏதாவது பிரச்சனை வருமா வராம இருக்குமா யோசிக்கிறார் அர்ஜுனர். யுத்தம் ஒண்ணு ஆரம்பிக்கிறார். ஆனா யுத்தம் நடந்தால் என்னென்னலாம் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது முன்னே யோசிக்கிறார் அர்ஜுனர். அவர் சொல்றாரு யுத்தம் நடந்தா எதாலும் நடந்துருமே நிறைய பேர் செத்து போயிருவாங்க அப்ப அந்த வீட்டுல பெண்களை யாரு பார்த்துக்குவாங்க தர்மபாக அர்ச்சனை எவ்வளவு யோசிக்கிறார் பாருங்க. ஒரு காரியம் பண்றதுக்கு முன்னாடியே எல்லாம் யோசிக்கிறார் இது சரியா. அப்போ அர்ச்சனருக்கு இந்த குணம் இருக்கு இல்லையோ அந்த குணம் நம்ம கண்டிப்பா அமலுக்கு ஒரு காரியம் பண்றதுக்கு முன்னாடி இது சரியாயான்னு யோசிக்கும். நீங்க அர்ஜுனர் அந்த யோசிக்கிற தன்மை இருக்கிறதுனாலதான் அவர் பகவத்கீதை கிடைச்சார். சில பேர் கேட்பாங்க ஏன் கிருஷ்ணர் பகவத்கீதா அர்ஜுனர் பேசுறாரு துரியோகன் பேசலாம். கிருஷ்ணர் வந்து எல்லாத்துக்கும் பேசுவார். ஆனா அர்ஜுனர் தான் ரொம்ப சின்சியரா இருந்தாரு. சோ பகவான் சின்சியரான ஸ்டூடெண்ட் சொல்லி கொடுத்தார். துரியோகன் அதை யோசிக்கல கண்மூடித்தனமா இறங்குற. ஆனா அர்ஜுனர் யோசிக்கிறாரு இது சரியா தப்பா. அப்போ இந்த ஒரு விஷன் வேணும். முன்னாடி சொன்னபடி மனசுக்கு பிடிச்சிருக்கு நான் செய்வேன். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் வாட்ஸ்அப்ல எல்லாம் சிலதெல்லாம் வருது உன் மனசுக்கு பிடிச்சிருக்கா உனக்கு பிடிச்சிருக்கா செஞ்சிடும் இப்படியே பேசுறான். நல்லா ரொம்ப ரொம்ப தப்பு ரொம்ப தப்பு. சோ நம்ம அர்ஜுனரோட ஃபுட் ஸ்டெப்ஸ் எல்லாம் போறோம். அர்ஜுனர் எப்படி நடந்துகிட்டாரோ அது மாதிரி இல்லைன்னா என்ன ஆகும்னா மனசுக்கு ஏற்றாப்பு நடக்கும் பொழுது ஏன்னா நம்ம எடுக்கக்கூடிய முடிவு தப்பா இருக்கும். ஒன்னொன்னு இந்த பொறாமை குணம் வந்தது. இந்த பொறாமை குணம் அப்படிங்கிறது வந்து காம்படிஷன்னால இன்னைக்கு உலகத்துல இது ஒரு பெரிய வியாதி. எதுக்கெடுத்தாலும் காம்படிஷன் காம்படிஷன் அப்படின்னு ஒண்ணு இருந்தாலே அந்த பொறாமை வந்தே தீரணும் வந்தே தீரணும். அவ்வளவு வராம இருக்க எங்கினாலும் சரி காம்படிஷன் எதில் இருந்தாலும் சரி காம்படிஷன் அப்படின்னு வந்துட்டாலே பொறாமை அது ட்வின்ஸ் மாதிரி ரத்த குழந்தை மாதிரி பொறாமை வந்துருச்சுனாலே சாஸ்திரம் புரியாது. சாஸ்திரம் புரியாது தலகிலம்னாலும் சாஸ்திரம் புரியாது. சாஸ்திரம் புரியலன்னு என்ன ஆகும் கிருஷ்ணர் சொல்ற ந சசித்தி ந வாப்னோதி ந சுக ந பராம் அவ்வளவுதான். சாஸ்திரம் புரியலன்னா அவன் வாழ்க்கையில பக்குவமான நிலைக்கு போக முடியாது அவன் சுகம் கிடைக்காது மோசமான மரணம் மோசமான மரணம் இல்ல. சோ அப்போ நான் ஒரு காரியம் செய்யணும்னாலும் உட்காந்து யோசிக்கணும். நம்ம குழந்தைகள் எத்தனையோ வாழ்க்கையில முடிவுல இருக்கிறாங்க. இது ரொம்ப ஒரு துரதிருஷ்டம் என்னன்னா இன்னைக்கு எல்லா முடிவுமே பேஸ்ட் ஆன் மணி பணத்தை வச்சுதான் எல்லாம் முடிவு பண்றாங்க. ரொம்ப பெரிய தப்பு பெரிய ட்ரெடிஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம முடிவு. ஆனா கலியுக நிறைய பேர் கேட்கணும் நீங்க மணி வச்சுதான் முடிவு எடுக்கும் பொழுது
ட்ரெடிஷனை லூஸ் பண்ணிருக்கோம். இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வெளிநாடெல்லாம் போய் செட்டில் ஆகிறாங்க. முன்னோர்களுக்கு திதி கூட சரியா புரிஞ்சு முடியாது, உண்மை. முன்னோர்களுக்கு திதி கூட சரியா கொடுக்க முடியாது. ஏதோ எங்கயோ பணம் கொடுத்து ஏதோ மந்திரம் சொல்லுறதோ அப்படின்னு ஏதோ சொல்ல பணம் கொடுத்து ஏதோ பண்றாங்க. அங்கெல்லாம் முறை கிடையாது, திதிக்குன்னு ஒரு முறை இருக்கு. சோ ஒன்னும் சொல்ல போனா இது கலியுகம். இந்த 100% சாஸ்திரம் போலவே வாழ்ந்தாலும் அவ்வளவு ஈஸியும் கிடையாது, அவ்வளவு ஈஸியா உண்மை. அப்ப என்னதான் பண்றது, இங்க ஃபேமிலி ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாரு. ஆனா ஃபாலோ பண்றது ரொம்ப கடினமாகவும் இருக்கு. அப்போ இந்த மாதிரி நிலைமையில கிருஷ்ணர் ரொம்ப அழகா என்ன பண்ணியிருக்காருன்னு அவரோட நாமத்தை கொடுத்தார். கலிர்தோஷே நிதேராஜன் மகத்குணா. கலியுகத்துல எல்லாமே தோஷமாக இருக்கும். சம்டைம்ஸ் நான் வந்து இந்த ஃபேமிலி ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ண நினைச்சா கூட சம்டைம்ஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை நிறைய பேர் சமயத்துல பகவானோட நாமா சொல்லிக்க வேண்டிய சுக்கதேவ் கோஸ்வாமி சொல்றார், கலிதோஷே இதே ராஜன் கலியும் கூட தோஷம்தான். மனு தர்மம், நிறைய பேர் மனு தர்மம் சரியா தெரிய மாட்டேங்கிறது, நிறைய பேர் தப்பு நினைச்சுக்கிறாங்க. மதர்மத்தில் ஒரு விஷயம் சொல்றோம், ஆச்சரியமா. மனு தர்மம் ஒருத்தர் பொழைக்கிறதுக்காக சொந்த ஊர் விட்டு ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் போகணுமா, அது மேல போகப்படாது அப்படின்னு கேட்டா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மனு தர்மத்துல இருக்கு நிறைய பேரு சொந்த ஊர்னு ஒண்ணு இருக்கும். மோஸ்ட்லி அதெல்லாம் ஒரு காலத்துல கிராமமா தான் இருந்திருக்கும். அந்த ஊரு விட்டு ரொம்ப போகப்படாது. ஆனா இன்னைக்கு நம்ம கடல் தாண்டி எல்லாம் போறோம். இது ஆக்சுவலி தோஷமானா தோஷம்தான். ஆனா ஒன் சென்ஸ் வேற வழி இல்லாம இருக்கு. என்ன பண்றது, வேலை கிடைக்க மாட்டேங்குது. ஏதோ இதோ சொல்றாங்க, வேலை கிடைக்க மாட்டேங்குது, கடல் தாண்டு போக வேண்டியதா இருக்கு. அப்ப என்னதான் பண்றதுன்னா கடைசியும் பகவானோட நாமாதான் சொல்லணும், வேற வழி இல்லை. இந்த மாதிரி நிறைய தோஷங்கள் இருக்கு. ஆனா இது தோஷம் கூட நிறைய பேர் தெரியாது. கடல் தாண்டி போய் அங்க போய் வாழ்றது தோஷம் கூட நிறைய பேருக்கு தெரியாது. சாஸ்திரத்துல இருக்கு பாரத பூமியை தாண்டி போறதே தோஷம்தான். சாஸ்திரத்துக்கு பாரத பூமி தாண்டி எங்கேயாவது போறதே தோஷமா? ஏன்னா இந்த பாரத பூமி சாதாரண இடம் கிடையாது, சாதாரண இடம் கிடையாது. நான் சொல்லல, பாரத புராணத்துல இருக்கு. சாதாரணமான இடம் கிடையாது. இதை விட்டுட்டு ஒன்னொரு இடத்துக்கு போறான்னா அது தோஷம்தான். ஆனா கலியுகம் பாருங்க, அது பெருமையா பேசுவோம். எங்க வீட்டுல இத்தனை பேர் வெளிநாட்டுல இருக்காங்க, இன்னைக்கு வீட்டுக்கு ஒருத்தர் இருக்கணும், அது வந்து ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரி ஆயிடுச்சு. அது ஸ்டேட்டஸ், எங்க வீட்டுல தந்தே வெளிநாட்டில் இருக்காங்க, ஏன்னா தோஷம் பிடிச்சிருக்காங்க. தோஷம் மனு தர்மத்தோ வரும். சோ ஒருத்தர் என்ன சொல்ல வரோம்னா, இந்த ஃபேமிலி ட்ரெடிஷன்ஸ் இது உண்மையிலே கடைபிடிக்கும் பொழுது அந்த எப்படி இருக்கும்னா, ஒருத்தருக்கு மன ரீதியான சப்போர்ட் இருக்கும், பிசிக்கல் சப்போர்ட் இருக்கும், ஆன்மீகமான சப்போர்ட். இந்த ட்ரெடிஷன் மூணுமே இருக்கு. இது நீங்க உட்காந்து படிச்சா புரியும். பிசிக்கல் சப்போர்ட் இருக்கும், மென்டல் சப்போர்ட் இருக்கும், ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட் இருக்கும். இந்த ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணும். இன்னைக்கு இருக்கிறது எப்படி இருக்குன்னா, பிசிக்கல் சப்போர்ட் சுத்தமா கிடையாது, மென்டல் சப்போர்ட்டும் ஒன்னும் இருக்காது, ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட் சுத்தமா கிடையாது. எந்த சப்போர்ட் இல்லாம என்னமோ வாழ்ந்துருக்கோம். அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில
பகவான் நாமா சொன்னோம்னா அப்ப அந்த பகவான் வந்து நம்மளை அனுகூலமா நம்ம இந்த ஆன்மீக வாழ்க்கை அனுகூலமா அது ஃபாலோ பண்ற மாதிரி கிருஷ்ணர் ஏதாவது வழி கொடுப்பார். கிருஷ்ணர் ஏன்னா இந்த ஸ்லோகத்துக்கு சொன்னார் இந்த ட்ரெடிஷன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், இது மூட நம்பிக்கை கிடையாது. இந்த ட்ரெடிஷன்ஸ் படிச்சீங்கன்னா தெரியும், சம்ஸ்காரங்கள் அப்படிங்கிற சொல்லுவாங்க, சமஸ்கிருத்த சம்ஸ்காரம் சொல்லுவாங்க, தெரியும் தமிழ்லயே அந்த வார்த்தை இருக்கலாம். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொன்னு இந்த ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கடைசிய விஷ்ணு தான் புரியும். ஏன் இத்தனை ட்ரெடிஷன் இருக்குன்னா அந்த விஷ்ணுவை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இத்தனை ட்ரெடிஷன். ஸ்மர்த்தவ்யோ சததம் விஷ்ணு, இது வந்து விஷ்ணு புராணத்துல ஸ்லோகம். ஸ்மர்த்தவ்யோ ஸ்மரணம் பண்ணு, ஸ்மர்த்தவ்யோ சததம் விஷ்ணு, எப்பவுமே விஷ்ணு ஸ்மரணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். விஸ்மர்த்தவ்யோ நஜாது சேத், அந்த விஷ்ணு மறக்கக்கூடாது. விஸ்மர்த்தையோ அப்படின்னா மறக்கக்கூடாது. அதுக்கு தான் இத்தனை ட்ரெடிஷன்ஸ் இருக்கு. கல்யாணம் பாங்க, ஸ்ரீமந்தம் பாங்க, குழந்த பிறந்துச்சுன்னா மொட்டை எடுக்கணுங்காது விற்பனம், வித்யாபியாசம் அந்த பிரஷ்னம், இது எல்லாமே பார்த்தோம்னா கடைசியில விஷ்ணு ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் இத்தனை ட்ரெடிஷன். அந்த ட்ரெடிஷனை விட்டுட்டாங்கன்னா அந்த ஆத்மாவை யாரும் காப்பாற்ற முடியாது, அந்த ஆத்மாவை யாரும் காப்பாற்ற முடியாது. இனி போக போக எப்படி இருக்கும்னா, இந்த உலகத்துல எல்லார் கையிலும் காசு இருக்கும், கையில காசு இருக்கும், ஆனா அதை தவிர ஒண்ணு இருக்காது. கையில காசு மட்டும்தான், வேற ஒண்ணும் இருக்காது. ஒரு பிசிக்கல் சப்போர்ட் இருக்காது, மென்டல் சப்போர்ட் இருக்காது, ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட் இருக்காது, பைத்தியம் முடிச்சு வாழலாம். இது இப்பவும் நடந்துட்டு இருக்கு, இன்னும் மோசமா போகும், இன்னும் மோசமா போகும். ஏன்னா கலியுகம் இதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது அப்படின்னா பகவான் நாமா சீரியஸா சொல்லணும், போதும். பகவத்கீதையில கிருஷ்ணர் 15வது அத்தியாயத்துல ஒரு இடத்துல சொல்றார், அந்த பௌதீக மெட்டீரியல் லஸ் வரல, மெட்டீரியல் லஸ் இஸ் எனஃப், இந்த காமா, காமானா எந்த விதமான ஆசைனாலும் காமா, நாலு பேர் அந்த மதிக்கணும், ஏன்னா நான் இதை வாங்கணும், இதை அடையணும், எல்லாமே காமா தான் வரும். அது போதும், இனிமேல் எனக்கு வேண்டாம் சொல்லுமா. 15th chapter கிருஷ்ணர் அப்படின்னா போகணும், வேணாம். ஆனா அது அவ்வளவு சீக்கிரம் சொல்ல முடியுமானா முடியாது, நாட் சோ ஈஸி. நான் கிளாஸ் எடுக்கும்போது நான் ஈஸியா சொல்லிடுறேன், நான் உண்மையிலேயே சொல்லணும்னா நானும் ஒர்க்கும், பகவான் என்ன சொல்றாரோ நல்லா புரிஞ்சுக்கணும், நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதெல்லாம் பண்ணாம சொல்ல முடியாது. ஏன்னா பகவத்கீதையில அர்ஜுனர் கேள்வி கேட்கிறார், 3rd chapter கிருஷ்ணர் பார்த்து கேட்கிறார் அர்ஜுனர், கிருஷ்ணா வாழ்க்கையில சில சமயம் எனக்கு இது தப்புன்னு தெரியுது, செய்யக்கூடாதுன்னு தெரியுது, ஆனா செஞ்சிடறேன். பாருங்க அவ்வளவு நமக்கு அதெல்லாம் நடக்குது, அது அர்ஜுனர் மட்டும் நினைக்காதீங்க, அவர் நமக்காக கேள்வி கேட்கிறார், நமக்கெல்லாம் நடக்குது, செய்யக்கூடாதுன்னு தெரியும் ஆனா செய்ய. அர்ஜுனர் கேள்வி கேட்டார், அதுக்கு கிருஷ்ணர் சொல்ற அது என்ன காரணம்னா, காமேஷ குரோதேஷ ரஜோகுணா சமுத்பவா. கிருஷ்ணர் ரொம்ப அழகா பதில் சொல்ற, காரணம் என்னன்னா எனக்கு ஆசை இருக்கு, இல்லீகலா என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு இருக்கு. அது நமக்கு இதுதான் இல்லீகலா என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். கிருஷ்ணர் சொல்ற காமேஷ குரோதேஷ ரஜோகுணா சமுத்பவா, ரஜோகுணம் இருக்கு, தப்பு தப்பா என்ஜாய் பண்ணணுங்கிற ஆசை இருக்கு. அது இருக்கிற வரைக்கும் இவங்க வந்து இந்த மனசையோ உள்ளங்களையோ கண்ட்ரோல் பண்ண முடியாது, செய்யக்கூடாதுன்னா செஞ்சிடும், செய்யக்கூடாதுன்னா செய்வான்,
ஆனா இந்த ஃபேமிலி ட்ரெடிஷன் நம்ம சொல்றாங்க இல்லையா, அது நீங்க நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா அது ஃபாலோ பண்ணோம்னா நமக்கே தெரியாம நம்ம குலங்கள்லாம் அடங்கும், நமக்கே தெரியாது. அந்த ஃபாலோ பண்ணோம்னா நம்ம குலங்கள் தானா அடங்கும். இது பாகவத புராணத்துல நிறைய கொடுத்துருக்காங்க. நீங்க பாகவத புராணம் பொதுவாக இதெல்லாம் படிச்சோம்னா ஆண்களுக்கு பெண்களுக்கு நிறைய ட்ரெடிஷன்ஸ், நிறைய ட்ரெடிஷன்ஸ். ஒரு பெண்ணுன்னா இதெல்லாம் செஞ்சாகணும், ஆணுன்னா இதெல்லாம் செஞ்சாகணும். அந்த ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணும் பொழுது நம்ம புலங்கள் மனசெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஆடணும், நமக்கே தெரியாம அது ஆடணும். ஆனா அப்படியே ஃபாலோ பண்ணும். சோ இந்த மைண்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் இந்த ஃபேமிலி ட்ரெடிஷன். ட்ரெடிஷன் சும்மா கிடையாது, சாதமா நினைச்சிடாது. பாத்தீங்கன்னா காலங்காத்தால எந்திரிக்கணும், பச்சை தண்ணியில குளிக்கணும், இது ஒரு ட்ரெடிஷன் இருக்கு. மேல இருக்கு பச்சை தண்ணியிலையும் குளிக்கணும் தான், இது உண்மை. காலங்காத்தால சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு பச்சை தண்ணியில குளிச்சோம்னா சூக்ஷ்ம சரீரம் சுத்தமா, சூக்ஷ்ம சரீரமே சுத்தமா, இவ்வளவு சக்தி இருக்கு. இதே சுடுதண்ணியில் குளிச்சோம்னா தூக்கம், உடம்பு வெடுக்குன்னு இருக்க மாதிரி படுத்துக்கலாம்னு. ஆனா பச்சை தண்ணியில் குளிச்சாங்கன்னா வெடுக்குன்னு இருக்கான், சூக்ஷ்ம சரீரம் சுத்தமா இருக்கும், அது நல்லது. அது ஒண்ணு இந்த ட்ரெடிஷன் இருக்கு நாரத பஞ்சராத்திரத்துல இது சொல்லப்படும். அதே மாதிரி சாப்பிடுறதுன்னா அதுக்கு ஒரு ட்ரெடிஷன் இருக்கு. இது எதுவும் ஃபாலோ பண்ணலன்னு என்ன ஆகுதுன்னா இல்லி இதெல்லாம் என்ஜாய் பண்ணணுங்கிற ஆசை வந்துடும், அவங்களுக்கே தெரியாம அது வந்துடும். இல்லீகல் என்ஜாய்மெண்ட் போக போக என்ன ஆகுதுன்னா நீ அந்த ஆத்மாவுக்கு சந்தோஷம் ஒன்றும் கிடையாது. யார் சொல்றன்னா கிருஷ்ணர் சிக்ஸ்டீன்த் சாப்டர்ல சொல்ற. இல்லீகல் என்ஜாய்மெண்ட் பின்னாடி போனாங்கனாலே இன்னும் சந்தோஷங்கிறது கிடையாது, மறந்துட வேண்டியதான், அவங்களுக்கு கிடைக்காது. சோ கிருஷ்ணா ரொம்ப தெளிவா சொல்றார் பகவத்கீதால, இந்த சாஸ்திரத்தை விடாத, இந்த ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் விடாத கடைபுரி. ஆனா நம்ம பகவத்கீதையோ பாகவதம் படிக்கலாம், இந்த ட்ரெடிஷன் பத்தி நமக்கும் தெரியாது. நம்ம குழந்தைங்களோ பேர குழந்தைங்களோ யாராவது வந்து கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல தெரியாது. அப்ப என்ன ஆகுதுன்னா நாஸ்திகவாதிகளா மாறிடும். அவங்க சொல்லுவாங்க இந்த பெருசுங்களை இப்படிதான் பேசணும், இதுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, சயின்ஸ் தான் பெருசு, இப்படியே பேசுவோம் இப்படியே பேசுவோம். ட்ரெடிஷன்ஸ் இம்பார்ட்டன்ட். ஏகாதசி விரதம் இருக்கோம்னா ஏன் இருக்கும், காரணம் இருக்கு. துவாதசனிக்கு இப்படி எல்லாம் சாப்பிடணும் கணக்கு இருக்கு. இப்ப சத்துர்மாசியம் போயிட்டு இருக்கு, சத்துர்மாசியத்துல சிலருக்கு சாப்பிட மாட்டாங்க, அதுக்கெல்லாம் காரணங்கள் இருக்கு. ஏன் சிலருக்கு சாப்பிட மாட்டாங்க, காரணம் இருக்கு. இதெல்லாம் பிளைண்டா எதுவும் ஃபாலோ பண்ணலாம். ஆனா பகவத்கீதா பாகவதம் படிச்சாதான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியும், இல்ல முடியாது. சோ இன்னைக்கு நாட்டுல நாஸ்திகம் வளர்றதுக்கு காரணமே ஒன் சென்ஸ் மேபி வீட்டுல இருக்கிற பெரியவங்க, ஒன்னொன்னு ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸ், இது ஒத்துக்கிட்டு தான் ஆகும். இவங்க ரெண்டு பேரும் இதை பத்தி பேச மாட்டீங்க. ஏன்னா ஒரு குழந்தை ஒரு ஆத்மா வந்து கத்துக்கிறது இவங்க ரெண்டு பேருக்கு தான் வாழ்க்கையில், ஒன்னும் டீச்சர் ஒன்னொன்னு வீட்டுல இருக்க பெரியவங்க, நீங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டே இதை கத்துக்கலீங்கன்னா எங்கதான் போவாங்க. எங்களோட ஆச்சாரியர் சில பிரபுப்பா இஸ்கான் மூமெண்ட் ஆரம்பிச்சாரு. நோக்கம் என்னன்னா மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். ட்ரெடிஷன்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த ட்ரெடிஷன்ஸ் ஃபாலோ பண்ணாதான் வாழ்க்கையில அமைதி கிடைக்கும். மறுபடியும் அடுத்த ஜென்மம் இல்லாத போல பகவான் கிருஷ்ணர்கிட்ட பக்தி வரும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீ ஒன்றும் பண்ண முடியாது, அந்த ஆத்மாவை காப்பாற்ற முடியாது, அந்த ஆத்மாவை காப்பாற்ற முடியாது. ஸோ அர்ஜுனர் வந்து ஃபார் சைட்டட்னஸ், ஒரு காரியத்துக்கு முன்னாடியே உட்காந்து எவ்வளோ யோசிக்கிறார் பாருங்க. நீ ஃபர்ஸ்ட் சாப்டர் படிச்சீங்கன்னா தெரியும், ரொம்ப யோசிக்கிறார் ஒரு காரியம் பண்றதுக்கு முன்னாடி. ஸோ நாமளும் அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் தான் போகணும். இது சரியா தப்பா, ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடியே அந்த காரியத்தினால் நமக்கு கிருஷ்ண பக்தி கிடைக்குமா அது யோசிக்கணுமா.
காரியம் பண்ணா கிருஷ்ண பக்தி கிடைக்குமா, அதுக்கு அனுகூலமா இருக்குமா, இருந்ததுன்னா போகலாம் இல்லைனா போகலாம். இன்ஃபேக்ட் நீங்க ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி கூட ஜாதகம் எல்லாம் பார்ப்பான். அந்த ஜாதகம் ஏன் பாக்குறாங்க, மறுபடியும் ஏன் ஏன் உள்ள போனீங்கன்னா அது கிருஷ்ணாவோட தான் போய் முடியும். ஏன் ஜாதகம் பாக்குறாங்க, பொருத்தம் பாக்குறாங்கன்னா அது சரி வந்தா தான் கிருஷ்ணர் நினைக்க முடியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும், கடைசியில கிருஷ்ணாவோட தான் போய் முடியும். எல்லா ட்ரெடிஷன்ஸும் கடைசியில கிருஷ்ணாவோட தான் போய் முடியும். பகவான ஸ்மரணம் பண்றது ரொம்ப முக்கியம். அது கிருஷ்ணரே சொல்ற, அந்த கால சமாமேவ ஸ்மரன், உயிர் உடற நேரத்துல என்ன நினைக்கணும். அப்புறம் தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்தேச்சா, எல்லா காலையும் நான் நினைச்சுக்கிட்டு தெரிச்சுனா நம்ம எல்லாரும் நமக்குதான் சொல்ற. சோ கிருஷ்ண ஸ்மரணம் ரொம்ப முக்கியம். அப்ப அந்த ஸ்மரணம் பண்றதுக்காக தான் ஹரே கிருஷ்ணா சொல்ற, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. இந்த மகாமந்திர சொல்ல சொல்லி எல்லா ஆச்சாரியரும் சொல்றாங்க. ஏன்னா இது சொல்ல சொல்லத்தான் கிருஷ்ண ஸ்மரணம், பகவான் ஸ்மரணம் பண்ண முடியும். பண்ண பண்ணதான் பகவான் நமக்கு புத்தி கொடுப்பாரு, அந்த புத்தி தான் நம்மளை காப்பாற்றும். ஏன்னா வேற வெளியில கிடைக்கிற புத்தியெல்லாம் காப்பாத்தணும், கிருஷ்ணர் கொடுக்கிற புத்தி தான் காப்பாற்றும். சோ அந்த புத்தி வேணும்னா அந்த பகவான் கிருஷ்ணரோட நாமாசரம் அவர் சரணாகும். இது தவிர வேற வழி இல்லை இல்லை. சோ இங்க நான் ஸ்டாப் பண்றேன். ஏதாவது கேள்விங்க கேளுங்க. ஹரே கிருஷ்ணன். ஏதாவது கேள்வி இருக்குங்களா? ஸ்லோகம் சம்பந்தப்பட்டதோ இல்லைன்னா ஜென்ரல் க்வெஸ்சன்ஸ் இருந்தாலும் கேட்கணும். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. சொல்லுங்க பிரபுஜி. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப ட்ரெடிஷன் எல்லாம் சொல்லாததுனால குழந்தைங்களுக்கு எல்லாம் அந்த நாஸ்திக எண்ணம் வந்து அதிகமா தான் ஆயிடுச்சு, நல்லாவே தெரியுது. இப்போ அவங்களை அதுல இருந்து நம்ம எப்படி கொண்டு வர்றது? கொண்டு வர்றதுன்னா ரெண்டு வழி இருக்கு. டெய்லி அவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கணும். ஒன்னொன்னு சரியான எக்ஸ்பிளனேஷன் நாம கொடுக்கணும்னா நாம முதல்ல படிக்கணும். பகவத்கீதா பாகவதம் படிக்கலைன்னா நம்மளால எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாது. இப்ப இருக்கிற நிறைய கேள்வி எல்லாம் கேட்கறான், நானும் வாத்தியாரா இருக்கேன், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய கேள்வி கேட்கறான். ஒன் சென்ஸ் அது நல்லது, ஆனா சரியான பதில் கொடுத்துட்டோம்னா கண்டிப்பா அதை விட்டு போக மாட்டான், நல்ல பாதைக்கு வந்துடுவான், அது சந்தேகமே கிடையாது. நாம படிக்கணும், நம்ம கரெக்டான பதில் கொடுக்கணும், அவங்களை கன்வின்ஸ் பண்ற மாதிரி லாஜிக்கலா பதில் கொடுக்கணும். ஒன்னொன்னு பிரசாதம் கொடுங்க. பிரசாதம் சாட்சாத் கிருஷ்ணா, அந்த கிருஷ்ணர் காப்பாற்றுவோம். ஏதோ ஜென்மத்துல வந்துருவாங்க, மேபி இந்த ஜென்மத்திலயும் வரலாம் இல்லைன்னா ஒரு ஆறு ஜென்மத்திலயும் வரலாம். இதுதான் வழி. ஒன்னொன்னு பக்தரோட அசோசியேஷன் வேணும் அவங்களுக்கு. சம்டைம்ஸ் நாம சொன்னா கேட்க மாட்டாங்க, ஒரு தேர்டு பர்சன் யாராவது பக்தர் வச்சு லிங்க் பண்ணணும், அவங்க சொன்னா கேட்பான். இது எல்லாரும் வீட்லயும் நடக்குது, நம்மளுக்கு நம்ம சொன்னா கேட்க மாட்டான், தேர்ட் பர்சன் சொன்னா கேட்பான். ஸோ அந்த தேர்ட் பர்சன் அப்படிங்கிறது டிவோட்டி இருந்தா பெட்டர், ஒரு டிவோட்டி வச்சு லிங்க் பண்ணணும் அப்படின்னு பண்ணணும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நீங்க சொல்றது எல்லாம் ரொம்ப கரெக்டா இருக்கு பிரபுஜி. பிரபுஜி ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் இருக்குங்களா? எம்ஓசி ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்குங்களா? வெல், அடுத்த மாசம் 21ஆம் தேதி தாமோதர் மந்த் ஆரம்பிக்கிறது. நிறைய பேர் இந்த மாசம் பத்தி தெரிஞ்சிருக்கணும். இதுதான் இந்த ரிமைண்டர், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாசம் தாமோதர் மாசம். சோ ஈரோட்ல வந்து உங்களுக்கு தெரியும்,
இந்த தாமோதர் மாசத்துல வார வாரம் சென்டர்ல வந்து நெய்தலுக்கு வைக்கிறது ரொம்ப ஸ்பெஷல். அந்த மாசம் பூரா நெய்தலுக்கு கிருஷ்ணர் வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். சோ ஈரோட்ல வந்து உங்க வீட்டுல ஏதாவது அந்த மாதிரி நெய்தலுக்கு வைக்கணும் ப்ரோக்ராம் பண்ணணும்னா நீங்க பதிவு பண்ணிக்கலாம். பாஸ்கர் கிருஷ்ணதாஸ் பிரபுஜி அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் அந்த ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணுவார், உங்க வீட்டுக்கு வந்து கிளாஸ் எடுப்பாங்க. இந்த ஒரு மாசம் ஜஸ்ட் ஏதோ ஒரு நாள் ப்ரோக்ராமே 1 hour தான், உங்க வீட்டுக்கு வருவாங்க கிளாஸ் எடுப்பாங்க. நீங்க பண்ண வேண்டியது நெய் விளக்கு மட்டும் அரேஞ்ச் பண்ணுங்க அவ்வளவுதான். உங்க வீட்டுக்கு வந்து கிளாஸ் எடுத்துட்டு கீர்த்தம் பண்ணிட்டு டிவோட்டிஸ் கிளம்பிடுவாங்க. ஸோ இது பண்ணும்போது உங்களுக்கும் நல்லது. நிறைய டீட்டெயில்ஸ் வேணும்னா பாஸ்கர் கிருஷ்ணதாஸ் பிரபு நீங்க கேட்கலாம். அவர் ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் இதுலயே இருக்கு, யாரும் மிஸ் பண்ணுவாங்க. ஒரு கேள்வி கேட்கறாங்க, ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆர் டீச்சிங் தட் மணி ஏர்னிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், தேர் இன்ஃப்ளூயன்ஸிங் சில்ட்ரன் வித் திஸ் தாட், ஹவ் டு எஸ்கேப் ஃப்ரம் தட். ஸோ கேள்வி என்ன கேட்கறாங்கன்னா, ஸ்கூல் இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் பணம் சம்பாதிக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லித்தராங்க. நிறைய குழந்தைங்களே அதனால உண்மை நினைச்சுக்குது. இதுலேயும் ஓகே, ஹரே கிருஷ்ணா. ரங்கனா ஸ்ரீமத் பகவத்கீதா தீ ஜாய், ஸ்ரீ பிரபுபாத் தீ ஜாய், கோக்ரேமானந்தே ஹரி ஹரி போல் ஓம் தத்சத்.